ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிக்கு சமையல். இன்றைக்கி நம்ம கிவி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான மோஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கிவி பழம் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த கிவி பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இந்த கிவி பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோஸ் எதில் செய்ய போகிறோமோ அந்த பவுல் எடுத்து அதில் நம்ம அரைச்ச கிவியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 டேப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்க ஏர்லாம் நமக்கு வெளில வந்துடும். ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். அதுக்குள்ளே நம்ம இப்போ விப்பிங் க்ரீம் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் விப்பிங் பவுடர் எடுத்துருக்கிறேன், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது எப்போதுமே அந்த பவுலு, விப்பிங் க்ரீமு, பால் எல்லாமே சில்லுன்னு இருந்ததுன்னா நமக்கு க்ரீம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்ச கிவியும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ நான் 1/2 டீஸ்பூன் க்ரீன் டீ சேர்த்துக்கிறேன். க்ரீன் டீ ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு கசப்பாயிடும். கொஞ்சமாக சேர்த்து போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நல்லா பீட் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா ஸ்பூனால கூட நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த மோஸும் வெளில எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நான் எல்லாம் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் கட் பண்ண கிவியை சேர்த்துக்கிறேன். இந்த சம்மர் டைமில் எல்லாருக்குமே ரொம்ப தாகம் இருக்கும், ஜூஸ் குடிக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு நினைப்போம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சே நீங்கள் ஈஸியாக மோஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் இது கிவியில் தான் பண்ணணும்ல, எந்த ஃப்ரூட்லனாலும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.